بسم الله الرحمن الرحيم. وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم بعث بعثا قبل نجد فغنموا غنائم كثيرة وأسرعوا الرجعة. سمعنا الله لمن حديث لا إله ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக நாம் பார்த்து வருகிற தூகைக்கு பின்னால் ஓதப்படுகிற விக்கிரங்கள் சம்பந்தமாக, சில துவாக்கள் சம்பந்தமாக, தத்ரீஹாக்கள் சம்பந்தமாக பார்த்து வருகின்ற பாடத்தினுடைய நிறைவான ஹதீஸை இது நாம் பார்க்க இருக்கிறோம். அது உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜீதின் பக்கமாக ஒரு படையை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த படை சென்று கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்களிலேயே ரொம்ப வேகமாக அதிகமான வணிம பொருட்களோடு ரஜியாக போனவர்கள் இவ்வளவு சீக்கிரமாக எந்த போர்லையும் சகாபாக திரும்பல. ஆனால் இந்த படை சென்றவர்கள் ரொம்ப வேகமாகவும் கொஞ்ச நாளே திரும்பி வந்துட்டாங்க. அதிகமான கனிமத்தினோடு திரும்பி வந்தாங்க. போருக்கு போனால் அங்கிருந்து வருவது என்பது மிக சாதாரணமான விஷயம் கிடையாது. போனவர்கள் உடல்கள் எல்லாம் காயங்களோடு அல்லது உயிர் போய் சகிதானவர்களாக இப்படி வருவது உண்டு. ஆனால் இந்த படையில் போனவர்கள் எல்லோருமே திரும்பி வந்தாங்க. ராஜஸ்தான் மக்கள் திரும்பி வந்தாங்க, மிக விரைவாகவே திரும்பி வந்தாங்க. அதிகமான கனிமத் பொருட்களோடு திரும்பி வந்தாங்க. அப்ப இந்த போருக்கு போக முடியாத ஒரு சஹாபி அவர் சொல்கிறார், பப்பால ரஜிலும் மின்னாலம் எப்பொருள் போருக்கு வெளியில போக முடியாத ஒரு சஹாபி அவர் சொன்னார், நாராயணன் எந்த படையும் இதுபோன்று மிக விரைவாகவே போரை முடித்து விட்டு இவ்வளவு அப்புள்ளத கனிமத்தின் ஹாதல் பகல் இவ்வளவு கனிமத்தோடும் இவ்வளவு வேகமாக வந்த வேற எந்த படையை வரையும் நான் பார்க்கல. இந்த படையெல்லாம் போனதிலேயே ரொம்ப வேகமாகவும் திரும்பி வந்திருக்கிறார்கள். அதிகமான வலிமத்தோடு திரும்பி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை போருக்கு போகாத ஒரு சஹாபி சொன்னார். அப்ப பப்பா நன்னபியும் சொல்லமா அப்படின்னு சொன்னோம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இது பெரிய ஆச்சரியமா இருக்குதா? ஏன்னா போருக்கு போனவங்கெல்லாம் ரொம்ப காலதாமதத்தோடு அவருடைய உடல் எல்லாம் காய்களோடு அல்லது உயிர் போய் சகிதானவர்களாக சில பேர் திரும்பி வர்றதுக்கு இல்லாம இந்த போர்க்களத்திற்கு சென்றவர்கள் முழுமையாக திரும்பி வந்திருக்கிறாங்க, ரொம்ப வேகமாக திரும்பி வந்திருக்கிறாங்க, அதிகமான கனிமத்தோடு திரும்பி வந்திருக்கிறாங்கிறது உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குதான்னு கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, இவர்களை விட கனிமத்தில் மிக நிறைந்தவர்களாக கனிமத்தில் மிக சிறப்பானதையும் மிக விரைவாக திரும்பி வருகிற ஒரு கூட்டத்தை நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. இவங்களை விட அவர்கள் எல்லாவற்றிலும் மிக விரைவாக திரும்பி வருவாங்க. கனிமத்திலையும் ரொம்ப அதிகமான கனிமத்தை கொண்டு வர சிறப்பான கனிமத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டுமா என்று சொல்லி விட்டு சூழலா சொன்னாங்க. அவர்கள் பௌமன் ஒரு கூட்டத்தார் ஷஹிது சலாத்து சுபுஹை சுபுஹனுடைய தொழுகைக்கு ஆவலாகுவார்கள். சுபுஹனுடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுது விட்டு சும்மா ஜலசு யஸ்குருன அல்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செய்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக அமர்ந்திருப்பார்கள். ஹத்தா தலஅத்து ஷம்சு சூரியன் உதயமாகிற வரை பள்ளியிலேயே அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹுவை நினைவுபடுத்தியவர்களாக அல்லாஹுவின் சிந்தனையோடு பள்ளியில் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள்தான் மிக வேகமாக திரும்பி வந்தவர்கள். இவர்கள் திரும்பி இதை பார்த்தீங்க சந்தோஷப்படுறீங்க, ஆனால் இவர்களை விட அவர்கள் தான் ரொம்ப வேகமாக திரும்பியவர்கள். வாக்குகள் கனிமத்தல் மிக அதிகமான சிறப்பான கனிமத்தை எல்லாம் கொண்டு செல்வோர்கள் அவர்கள் தான். இவன் நதி தேசத்துக்கு வெளியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சில நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்த இவர்களை விட அல்லாஹுடைய நினைவோடு பள்ளியில் சுகோதுமைக்கு பின்னால் சூரிய உதயம் வரை யார் அமர்ந்திருந்து அல்லாஹை திகிர செய்கிறாரோ அல்லாஹுடைய நினைவோடு அமர்ந்திருக்கிறாரோ அவர் இருந்து போற நேரம் ரொம்ப குறைவு தான். ஆனால் அவர் இருக்கிற நேரம் ரொம்ப கனிமத்தான மிக பாக்கியமான நேரங்கள். அவர் இரு 20 நிமிஷங்கள் இவர் போருக்கு போயிட்டு சில நாட்கள் இருந்துவிட்டு வந்தார். ஆனால் இவர் 20 நிமிஷத்துக்கு வெளியில போயிடலாம். சூரிய உதயம் வரை ஒரு 20 நிமிடம் அரை மணி நேரத்தில் மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் 40 நிமிடத்திற்குள்ளதான் இவருடைய வேலை முடிஞ்சது. அவ்வளவு நேரங்கள் பள்ளியில் இருந்து விட்டால் இவர் அவர்களை விட சிறப்பான ஒரு கூட்டமாய் அவர்களை விட கனிமத்தை அதிகமாய் பெற்றுவிட்டு ஒரு கூட்டமாய் மாற முடியும் என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுபஹத்துக்கு பின்னால் சூரிய உதயம் வரை பள்ளியில் அமர்வதனுடைய சிறப்பை படைத்து சென்று விட்டு
அங்கு சென்று உயிரோடு திரும்புவோமா இல்லையாங்கிற ஒரு நிலைமையில் திரும்பி வந்த அந்த சஹாபாக்களை விட இவர்கள் சிறப்பானவர்கள் என்கிற விஷயத்தில் சூழல் சொல்ல வர்றாங்கன்னா நீங்க முஹாஜிரீன் உணர்த்தி காட்டுவாங்க. இவர்கள் தன்னுடைய நட்பை சற்று நேரம் அடக்கி வைத்து இருப்பதனால் பள்ளிக்குள்ளேயே ஏன்னா பள்ளிக்குள்ள உட்காரது அவ்வளவு பெரிய சைத்தானுக்கு பிடிக்காத விஷயம், அவன் இப்படியாவது கெடுக்கணும் நினைக்கிற விஷயம், அதையெல்லாம் கடந்து சைத்தானை இவர்கள் அடக்கி தன் நட்பை அடக்கி இறைக்கிடத்திற்குள்ளே இருப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை முஹாஜிரீன் உணர்த்தி காட்டியிருப்பாங்க. இந்த ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த தூணிக்கு பின்னால் ஓதப்படுகிற தஸ்பீஹா சம்பந்தமான துஆக்க சம்பந்தமான பாடங்கள் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இத்தனை நாட்களாக என்னென்ன விஷயங்களை ஹதீஸின் வாயிலாக கேட்டு அறிந்தோமோ அதை கொண்டு அமல் செய்கிறவர்கள் தோற்றுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நஸ்ரீல் ஹதீஸ் தருவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.